ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராபெரி கப் கேக் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணிடலாம். அதே நேரத்தில் அல்ட்ரா ஸ்பாஞ்சாக அல்ட்ரா சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்தும் பக்கத்தில் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவலாட்டியும் பரவாயில்ல, உதவுற ஒருத்த உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி அளவுகளை இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களாலேயும் இந்த மாதிரி ஒரு கப் கேக் பண்ண முடியும். ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு கரெக்டாக 250 ml கப்பில் ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்தால் தான் எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கிடைக்கும். நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சதுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு ஜென்ரலாக வந்து கலந்துட்டு ஒரு சைடு வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு ஈரமில்லாத பாத்திரம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிப்பீக்காக வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து உடனே கூலிங்கோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டிப்பீக்காக பீட்டாகி கிடைக்காது. அதே சமயத்தில் பாத்திரத்தில் ஏதாவது ஈரம் இருந்தாலும் அது வந்து ஸ்டிப்பீக்காக கிடைக்காது. இப்போ 4 முட்டை எடுத்திருக்கோம். இந்த 4 முட்டையும் வெள்ளை கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோ. வெள்ளை கருவில் ஒரு துளி மஞ்சள் கரு கூட கலந்தாலும் எக்கு வந்து நல்லா பீட்டாகி கிடைக்காது. ஸோ கவனமாக பார்த்துக்கங்க. இப்போ வெள்ளை கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் கரு இருக்குல்ல அதில் வந்து ஒரு 2 pinch அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே இங்கே வந்து நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து 1 teaspoon அளவு சேர்த்துக்கிறேன். அந்த உப்பு வந்து கரையிற அளவுக்கு வந்து நம்ம லைட்டாக வந்து கலந்து எடுத்துக்கலாம். உப்பு வந்து கரையாமல் சில நேரங்களில் இருந்துச்சுன்னா கேக்கில் அங்கங்கே உப்பு தென்படும். ஸோ வந்து அந்த உப்பு கரையிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ முட்டையோட வெள்ளை கருவை பீட்டர் ஆன் பண்ணி லைட்டாக வந்து ஒரு ஃபோமாக வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து பொங்கி வரணும். தண்ணியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நொற மாதிரி பொங்கி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபோமாக வந்து 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சேர்க்கணும். அதாவது 250 ml கப்பில் 3/4 கப் ப்ளஸ் 2 tablespoons கரெக்டாக 175 g அளவு சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகரை மொத்தமாக சேர்க்காமல் 3 batches சேர்த்து அந்த சுகர் கரைய கரைய அடுத்த பேட்ச் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். டைமும் சுகர் சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு சேர்த்த சுகர் கரைஞ்சிருச்சா நல்லா மெல்ட் ஆகி பீட்டாகி கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியில் 3 டைமும் சேர்த்துட்டு நல்லா சுகர் மெல்ட் ஆகி அந்த ஃபோம் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வர்ற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பாத்திரத்தை நீங்கள் குப்பரைக்க கவுத்தாலும் அதுலேருந்து அந்த எக்கோட ஃபோம் வந்து கீழே விழுகாத அளவுக்கு இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்கள் கேக் வந்து அல்ட்ரா ஸ்பாஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துருக்கணும். எந்த அளவுக்கு ஃபோம் வந்து கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதில் நம்ம மஞ்சள் கருவும் உப்பு எசன்ஸும் கலந்து வச்சுருக்கலாம். அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட்டரை யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நார்மல் ஸ்பேச்சலாக வச்சு கிண்டினாலும் சரி லைட்டாக பொறுமையாக கிண்டுங்க. ஏன்னா இந்த பேட்டர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப பொடி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி இலகி தண்ணி மாதிரி ஆயிரும். ஸ்டோவ் வந்து கேக் வந்து சாஃப்டாக கிடைக்காது. அதனால் பொறுமையாக கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை டைரெக்டாக சேர்க்காமல் ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு அதை வந்து 2 டைமாக சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சிட்டு நல்லா வந்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதாவது அந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்படியே இருக்கணும். அந்த நம்ம எவ்வளோ பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோமோ அந்த பேட்டர் லெவல் கம்மியாகக்கூடாது. அவ்வளோதுக்கு நுரை அப்படியே இருக்கணும். இப்போ இதில் 2வது பேட்சையும் நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் பொறுமையாக வந்து கலரி எடுத்துக்கலாம். மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக 2 tablespoons அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதாவது 20 ml அளவு அதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
கண்டிப்பாக வாசனை இல்லாத எண்ணெய், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயை தான் பயன்படுத்தணும். அதாவது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கோல்டு வின்னர் இல்லைன்னா ஃபார்ம் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டரை வந்து உருக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கப் கேக் லைனர் வச்சுருக்கேன். இது வந்து மினி கப் கேக் லைனர் இல்லை, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற கப் கேக் லைனர். இது வந்து மொத்தமாக உங்களுக்கு 23-24 கப் கேக்ஸ் அளவு உள்ள பேட்டர் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். இதை வந்து பொறுமையாக சிந்தாமல் அரை அளவு, அதாவது பாதி அளவு, பாதிக்கு கொஞ்சம் கூட, ஆனால் முக்கால் வாசி வேண்டாம், பாதிக்கு கொஞ்சம் கூட அந்த லெவலில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு வந்து கப் கேக் மோல்டு இருக்குது. ஆனால் வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து யூஸ் வந்துடும், டீ கப் இருக்குல்ல அதை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கப் கேக் லைனரை வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய குவான்டிட்டி செய்யும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கப் கேக்கில் அதாவது மோல்டில் வந்து ஒரு 12 பீஸ், 15 பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நிறைய குவான்டிட்டி செய்யும்போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துலேயும் மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஓடிஜியில் வச்சிடலாம். ஜியில் சென்ட்ரு ரேக்கில் வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டையும் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம், 180 டிகிரியில். ஓடிஜி இல்லாதவங்க குக்கரில் சமைக்கும்போது கரெக்டாக ஓடிஜியில் என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே அளவு தான் குக்கர்லேயும் 20 நிமிஷம் அளவு பேக் பண்ணி எடுத்துக்காங்க. குக்கரில் எப்படி ப்ராப்பராக பேக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு Class 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்காங்க. பார்த்தனா அனைத்து இன்ஃபர்மேஷனும், அனைத்து வீடியோக்களும், எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் இல்லாமல் அதோட முழு விளக்கமும் இதுக்கு முந்தின கிளாஸஸ், அதாவது 33 கிளாஸ்லையும் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கப் கேக்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடியாயிருக்கு. எல்லோரும் சொல்கிறீங்க பிசு பிசுன்னு ஒட்டுது மேலே அப்படின்னு. பாருங்கள், நம்ம பேக் பண்ண கேக்கு பிசு பிசுன்னெலாம் ஒட்டலை. இப்போ நான் வந்து இதை வந்து பிரித்து காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, தெரியுதா? இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா கப் கேக் வந்து கையில் ஒட்டுது மேம் அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ ஸ்பாஞ்சாக வந்திருக்குன்னு. மாதிரி ஒரு கப் கேக் வந்து நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.